Hey guys, welcome to another video of Porchelvi Vlogs. தலையா தளபதியா இந்த போட்டி தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே தீராதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் எதை பத்தி அப்படின்னாங்கன்னா, வலிமை படத்தோட அப்டேட்டும் மாஸ்டர் படத்தோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தலையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். வலிமை படத்தோட அப்டேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லலாம். வலிமை படம் ஆல்மோஸ்ட் 50% ஷூட்டிங் வந்து வெளிநாட்டிலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா பிரச்சனைனால வெளிநாட்டில் ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியாததுனால இப்போ சென்னையில் இருக்காங்க. ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வலிமை படத்தோட டைரக்டர் வினோத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ 50% ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் நம்மளோடைய ரீ ரெக்கார்டிங் ஒர்க்கு, சாங்ஸ் கம்ப்ளீஷன் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து இந்த லாக்டவுன் டைமில் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொரோனா ப்ராப்ளம்னால வெளிநாட்டில் இந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியலைன்னா, இந்தியாக்குள்ளேயே ஒரு ஃபாரின் லொக்கேஷன் மாதிரி எந்த இடத்துல அந்த ஷூட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட டீம் கூட டிஸ்கஷனில் இருக்காராம் வினோத். ஸோ வினோத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக இறங்கி போய் சூப்பராக காமிப்பார். இந்த படத்தில் தலை வந்து போலீஸாக வேற நடிக்கிறாரு. ஸோ வலிமை படம் தல ரசிகர்களுக்கு ஒரு சம விருந்தாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க. ஸோ இந்த லாக்டவுன்லாம் கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக முடிஞ்சு வலிமை படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்களும் உங்களோட வெயிட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன அப்டேட்னா, மாஸ்டர் படத்தோட அப்டேட். என்னங்க மாஸ்டர் படத்தில் என்னடா அப்டேட்டு? மாஸ்டர் படம் தான் படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சுது, ரிலீஸுக்காக தானடா வெயிட்டிங். ஆமாங்க, ரிலீஸை பற்றியான ஒரு சின்ன அப்டேட் தான். இப்போ மாஸ்டர் படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியூமர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. கண்டிப்பாக மாஸ்டர் படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகாது, தியேட்டரில் ரசிகர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் படத்தோட டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, மாஸ்டர் படத்தை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ ரீ ரெக்கார்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த படத்தை. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில பல டேரக்டர்ஸ்க்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு இந்த படம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்தா எல்லா டேரக்டர்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது வழக்கமான தளபதி படத்தில் இருந்து ஒரு மாறுபட்ட தளபதி படமாக இருக்குது. ஸோ தளபதியோட மாசும் குறையாத அளவுக்கு இந்த படத்தை ஒரு சூப்பரான கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காராம் லோகேஷ் கனகராஜ். ஸோ தியேட்டரில் மாஸ்டர் படத்தை ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு உங்கள் கூட நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு சீக்கிரமாக வலிமை படமும் மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். நீங்கள் பொற்செல்வி வீலாக்ஸுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.